வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென், திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ், யோர் பிஸ்னஸ் கோச் அண்ட் யோர் மென்டார். இன்னைக்கு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பேசிக்கலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஹவு டு இம்ப்ரெஸ் எனி ஒன் குவிக்லி, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ நான் சொன்ன டாபிக் தான் ஹவு டு இம்ப்ரெஸ் எனி ஒன் குவிக்லி. மற்றவங்களை எப்படி நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறது இம்மீடியட்டாக அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, லைஃப்லேயே இது ரொம்ப முக்கியங்க. இது வந்து பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பர்சனல் லைஃபாக இருக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தங்களை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அது. ஸோ இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்ன்றது நல்லா இருக்கணும் அப்படின்னா, முதல்ல ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஃபார்ம் ஆகிறது எப்படி, அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்ன, ஒருத்தங்களை நீங்கள் பார்த்த உடனே அவங்கள பற்றி உங்கள் மனசில் ஒரு அபிப்பிராயம் ஒன்று உண்டாகும். அது நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம், இல்லை அவர் வந்து நம்பக்கூடியவராக இருக்கலாம், இல்லை இவரை நம்ப முடியாதுன்னு ஏதோ ஒரு ஒப்பீனியன் உங்களோட மனசில் ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றது நம்ம மற்றவங்களை பற்றி எவ்வளோ நேரத்தில் ஃபார்ம் பண்ணுறோன்றதில் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஒருத்தங்களை மீட் பண்ணும் பொழுது அவங்கள பார்க்குற 7 வினாடி குள்ளே நீங்கள் இன்னொருத்தங்களை பற்றி ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிடுறீங்க. இதுதான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். அதாவது என்ன, 7 செகண்டுக்குள்ளே மற்றவங்க எப்படி அப்படின்னு உங்களோட மூளை உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருது, இவங்க இப்படி தான் அப்படின்னு. இதே மாதிரி தான் நம்மளை பற்றியும் இன்னொருத்தங்க ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை பார்க்குற முதல் 7 செகண்டுக்குள்ளே நீங்கள் எப்படி அப்படின்னு அவங்க மனசில் ஒரு பிக்சர் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ன்றது நிறைய பேர் ஆர் பெஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆர் லாஸ்டிங் இம்ப்ரெஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது ஏன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரை பற்றி ஒரு இம்ப்ரெஷன் அப்படின்றது 7 செகண்டில் நீங்கள் ஃபார்ம் பண்ணிடுறீங்க, இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இந்த செகண்ட் இம்ப்ரெஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த நீங்கள் ஃபார்ம் பண்ண அந்த முதல் இம்ப்ரெஷனை இல்லை அபிப்பிராயத்தை நீங்கள் மாற்றுவீங்க. ஓகே, ஐயோ இவர் அப்படின்னு நினச்சிருந்தேன், ஆனால் உண்மையிலேயே இந்த மனுஷன் இந்த மாதிரிடா, அது நல்லதுக்காக இருக்கலாம் இல்லை கெட்டதுக்காக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. அந்த யோசிக்கிறது எப்போ வரும் அப்படின்னு கேள்வி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? திருப்பி செகண்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றது எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒருத்தரோட 45 நிமிஷம் நம்ம பழகணும்னா அந்த செகண்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகும்னா என்ன, ஒன்று அதுவே கரெக்டுன்னு நம்ம ஒத்துப்போம், இல்லைன்னா அவரை நம்ம தப்பாக கணக்கு போட்டுட்டோம் அப்படின்றது நம்ம மூளை அக்செப்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்ன்றது 7 செகண்டில் ஃபார்ம் ஆகும், செகண்ட் இம்ப்ரெஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் ஆகும். இது ரொம்ப முக்கியமாக. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம ஒழுங்காக ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட நம்மளுக்கு 45 நிமிஷம்லாம் பழகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமரை நீங்கள் மீட் பண்ணுறீங்க, அந்த கஸ்டமரை நீங்கள் மீட் பண்ணும் பொழுது ஓகே முதல்ல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா, மெனி டைம்ஸ் 45 மினிட்ஸ்லாம் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த கஸ்டமர் உங்களை பற்றி ஒரு ஒப்பீனியன்லேயே அவர் போயிடுறாரு. ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறீங்க, 45 நிமிஷம்லாம் மேக்ஸிமம் கிடைக்காது. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஃபஸ்ட்டு 7 செகண்ட்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிறது தான் இஸ் த பெஸ்ட் வே டு டூ. ஸோ இந்த பெஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆர் இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை ஒரு நல்ல இம்ப்ரெஷனாக எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு திங், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை நல்லா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, மக்கள் நம்மளை எதை பார்த்து ஒரு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, த வே யூ அப்பியர் அப்படின்றத வச்சு தான் ஒரு மேஜர் இம்ப்ரெஷன்ஸ் ஆர் ஃபார்ம். உங்களோட ஹேர் ஸ்டைல், நீங்கள் கரெக்டாக க்ரூம் பண்ணியிருக்கீங்களா, க்ரூம் ஆகிருக்கீங்கன்னா ஒரு பியர்டு வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக ட்ரிம் பண்ணுறீங்களா, இல்லை க்ளீன் ஷேவ்டாக இருக்கீங்களா, இதெல்லாம். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் யூ டு கீப் யுவர் செல்ஃப் வெல் க்ரூம்ட். ஒருத்தரை முதல் வாட்டி மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இன்றைக்கும் பர்ஃபெக்டாக க்ரூமிங்கில் இருங்க.
ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ், ஷர்ட் முக்கியமாக, ஓகே, ஷர்ட்ன்றது லைட் கலரில் போட பாருங்கள். ஏன்னா இந்த லைட் கலர் இஸ் அ வெரி நியூட்ரல் கலர். இந்த லைட் கலர் ஆர் ப்ரிஃபரபிளி ஒயிட் கலர் அப்படின்றது இஸ் அ வெரி வெரி நியூட்ரல் கலர். அந்த மாதிரி ஷர்ட்ஸ் வந்து வேர் பண்ணுங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேண்ட்ஷேக். உங்களோட ஹேண்ட்ஷேக் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸை காட்டும். ஓகே, அதனால் நீங்கள் ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போவுமே ஒருத்தர்கிட்ட ஹேண்ட்ஷேக் பண்ணும்பொழுது என்ன ஆகும், உங்களோட வெப்பிங் ஆஃப் த ஃபிங்கர்னு சொல்லுவாங்க இந்த இடம். ஓகே, ஸோ நீங்கள் கையை இப்படி ஸ்லைட் பண்ணும்பொழுது இந்த வெப்பிங் ஆஃப் த ஃபிங்கர் அடுத்த வெப்பிங் ஆஃப் த ஃபிங்கரில் பட வேண்டியது இருக்கும். பட்டுட்டு ரெண்டு வாட்டி கையை ஷேக் பண்ணிவிட்டு கையை எடுத்துருங்க. ரெண்டு வாட்டிக்கு மேலே கை ஷேக் பண்ணாதீங்க, அது ஐஸ்வர்யா ராயா இருந்தாலும் சரி. ஓகே, ரெண்டே வாட்டிக்கு மேலே கை ஷேக் பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கு அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஐ கான்டாக்ட். நீங்கள் ஒருத்தரை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களோட கண்ணை பார்த்து பேசுங்க. இது உங்கள் கான்ஃபிடென்ஸை திருப்பி காட்டும், அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் என்னன்றதை கொடுக்கும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் கண்ணை பார்த்து பேசுகிறேன் அப்படின்றதுக்காக அவங்கள பார்த்து ஸ்டேர் பண்ணாதீங்க. முறைச்சி பார்த்துக்கணும் இல்லை கண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க, கண்ணை சிமிட்டுங்க. ஓகே, அட் த சேம் டைம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, ஐ கான்டாக்ட்ன்றது மெயின்டைன் பண்ணணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஷுட் ஹாவ் அ நைஸ் ஸ்மைல். அந்த ஸ்மைல் அப்படின்றது கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு 7 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு ஹானஸ்ட் ஸ்மைல். ஓகே, இதை ஃபீல் பண்ணி இந்த ஹானஸ்ட் ஸ்மைல் அப்படின்னா என்னென்னா, நிஜமாக ஒருத்தங்களை நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னா எப்படி சிரிப்போமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்மைல். சிரிக்கிறதுல ஒரு நல்ல ஸ்மைல் ஒன்று கொடுங்க. இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ப்ராக்சிமிட்டி பிட்வீன் பீப்புள். நம்ம ரெண்டு பேருக்கு இவ்வுடைய இடையே உள்ள அந்த டிஃப்ரென்ஸ், சாரி டிஸ்டன்ஸ், இதை தான் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒருத்தரை ஃபார் த ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மினிமம் ஒரு 2 feet டிஸ்டன்ஸில் நின்று பேசுங்க. அந்த மினிமம் 2 feet டிஸ்டன்ஸுன்ற அந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒருத்தரோட நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது. சப்போஸ் நீங்கள் ஒருத்தரை அட்ராக்ட் பண்ணோம், இம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 7 seconds அவங்களோட பாடி லாங்குவேஜை காப்பி பண்ணுங்கள். அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து நியூட்ரலாக இருந்ததுன்னா, நியூட்ரல் பாடி லாங்குவேஜ்னுவாங்க, ஓகே, நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ்னுவாங்க, அக்ரெசிவ் பாடி லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்து ஒரு நியூட்ரல் பாடி லாங்குவேஜ் வச்சுருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கை கட்டிக்கு நிற்கிறாரு அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு 7 seconds நீங்களும் ஒரு 2 seconds இந்த மாதிரி கை கட்டிட்டு எடுத்துருங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அடுத்தவருக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டை கொடுக்கும் உங்களோட. இதை வந்து மிரரிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிரர் போல் நம்ம ஆக்ட் பண்ணுறது தான் மிரரிங் டெக்னிக். அதுக்காக அவரோட பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும்லாம் வந்து கையை கட்டிக்கிட்டே பேசணும்னு அவசியம் கிடையாது, பண்ணவும் பண்ணாதீங்க. அந்த ஃபஸ்ட்டு 7 seconds தான் சொல்கிறேன், அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணும்போது ஒரு 2 seconds கையை கட்டிட்டு எடுத்துருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ரியலி பி என்தூசியாஸ்டிக் அபவுட் மீட்டிங் திஸ் பர்சன். அந்த நீங்கள் ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னும்போது ஃபஸ்ட் டைம் ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நிஜமாக ஸ்மைல் பண்ணுங்கள். அவரை மீட் பண்ணுறது நிஜமாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்ற அந்த என்தூசியாசமாக காட்டுங்க. ஏன்னா எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு பப்ளி பீப்புளோட பேசுகிறதுக்கு விருப்பம் இருக்கும். அந்த பப்ளி பீப்புளோட விருப்பம் எப்படி நம்ம காட்ட முடியும் அப்படின்னா, நம்ம பாடி லாங்குவேஜ் நம்மளோட எக்ஸ்போஷரில் தான் காட்ட முடியும். ஸோ உங்கள் பாடியில் வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் தட் நான் உங்களோட பேசுகிறதுக்கு விருப்பப்படுறேன் அப்படின்ற அந்த ஒரு நார்மல் தாட் ப்ராசஸே வந்துடணும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 7 seconds விண்டோ பீரியட். இதுவே நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க்குக்கு போகிறீங்க, ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஷூ வந்து லெதர் ஷூ போடுறீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் அ மேல்,
இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் யூ டு மேட்ச் த கலர் ஆஃப் த ஷூஸ் வித் யுவர் பெல்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஷூஸ்ன்றது நல்லா பாலிஷ்டாக இருக்கணும். An unpolished look will not give you a very good impression. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, சப்கான்ஷியஸாக என்ன ஆகும்னா, நீங்கள் போட்டிருக்க ஷூ மேலே தான் ஒருத்தருக்கு இமீடியட்டாக கண்டு போய் சேரும். அதனால தான் இன்டர்வியூஸ்க்கெல்லாம் போகும்போது ஷூவை கரெக்டாக பாலிஷ் பண்ணிட்டு போங்க, ஷூவை பாலிஷ் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஷூவை பாலிஷ் பண்ணுங்கள், ஷூக்கு ஏற்ற மாதிரி பெல்ட் போடுங்க. அந்த கலர் ஆஃப் த சாக்ஸும் வந்து ஷூக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும், கான்ட்ராஸ்டிங் கலரில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மைல்டு டியோட்ரன்ஸ் ஆர் சென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே அந்த ஹை டியோட்ரன்ஸ் ஸ்மெல்லும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதே சமயம் வந்து நம்ம பாடி ஆர்டர்ன்றது வரும் ஸ்மெல் வேர்வையினால், அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு மைல்டான டியோட்ரண்ட் இல்லை சென்ட்டை யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே ஹெவி டியோட்ரன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஏன் அப்படின்னா, சில பேருக்கு ஸ்மெல் அலர்ஜியும் இருக்கும், சென்ட் அலர்ஜியும் இருக்கும். ஓகே, அதுவும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒருத்தரை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு அவரை பற்றி இன்னும் தெரியாது. சப்போசிங்லி இஃப் இஸ் அலர்ஜிக் டு சம்திங் ஆர் ஸ்மெல், ஓகே, கண்டிப்பாக ஒரு பெரிய நல்ல இம்ப்ரெஷன்ன்றது ஃபார்ம் ஆகாது. கண்டிப்பாக நான் சொன்ன இந்த சில பாயிண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும், திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ், யுவர் பிஸ்னஸ் கோச் அண்ட் யுவர் மென்டார், சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். Cheers.